ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் மகாராணி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொங்குநாடு சைடில் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிக்கன் ரெசிபி. நல்லா காரசாரமாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் மேலே நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாகவும் உள்ளே பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா பிரியாணி அப்புறம் புலாவ் கூட சைடிஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த மகாராணி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 15 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. ஸோ நான் வந்து சின்ன சைஸ் நாட்டு பூண்டு சேர்த்துருக்கிறதுனால 15 பல் சேர்க்குறேன். இதுவே பெரிய சைஸ் மலை பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 பல் சேர்த்திங்கனாலே போதும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கனாலே போதும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பச்சை மிளகாய் விழுதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் நீங்கள் விருப்பப்பட்டால் 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திடலாம். இப்போ இதில் 1 முட்டை உடச்சி சேர்த்திக்கோங்க. இது மாதிரி முட்டை சேர்க்குற போது இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகும். அதே மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி. தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க, நமக்கு சிக்கனை நல்லா தண்ணி விடும். அப்புறம் முட்டை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அதுவே சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா மசாலா எல்லாமே சிக்கன்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறமா இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது கடாயில் சிக்கன் பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக உள்ளே சேர்த்திடலாம். ஒரே இடத்துல மொத்தமாக சேர்த்திடாதீங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் உள்ளே சேர்த்திட்டு இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சிக்கன் வந்து சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்க, இப்போ சிக்கன் நல்லா பொரிஞ்சு லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலிருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சிக்கனையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பெரிய சீஸில் 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்துட்டு கூடவே 10 போல் காஞ்ச மிளகாயை 2 கிள்ளிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டே எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திடலாம். ஸோ மிளகாயை விதையோடு சேர்க்காதீங்க, காரமாக இருக்கும். விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க, காரம் வந்து குறைவாக தான் இருக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் வந்து பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3-4 அளவுக்கு கூட சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்திடலாம். வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினதும் உடனே சிக்கன் சேர்த்திடுங்க. இந்த சிக்கனோட சேர்ந்து வெங்காயம் வதங்குற போது தான் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ சிக்கன் உள்ளே சேர்த்திட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த மகாராணி சிக்கனுக்கு கடைசியாக நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கறது இந்த வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை இது தான்.
அதனால் இதை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. நம்ம எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ சிக்கனோடு சேர்ந்து வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க, கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்திடலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கோங்க. உப்பு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு சிக்கனில் சேர்த்திருக்கோம், இப்போ வந்து வெங்காயத்துக்கு அளவாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ திட்டம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலாவோட சேர்ந்து சிக்கன் நல்லா வதங்கி மசாலாவோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. அதே மாதிரி வெங்காயமும் லைட்டாக பொன்னிறமாக இருக்குது. வெங்காயத்தை ரொம்பவே கலமாற விட்டுடாதீங்க, உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்தளவுக்கு வதங்குச்சுன்னா போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம மகாராணி சிக்கன் தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான கொங்குநாடு ஸ்பெஷல் மகாராணி சிக்கன் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள், சிக்கன் மேலே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்து வந்திருக்கு. இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நம்ம சிக்கன் மட்டும் எடுத்து சாப்பிடாமல் அந்த வெங்காயம் கருவேப்பிலையோட வச்சு சாப்பிட்ற போது தான் இதனுடைய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.